Hello friends, welcome back to Yummy Anna's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்டர் ஃப்ரை ரெசிபி பார்க்க போறோம். அதாவது பெப்பர் மஷ்ரூம் எப்படி ஈஸியாக குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க பெப்பர் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டர் ஃப்ரைனா ஆயில் நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ஆட் பண்ணணும். ஆயிலும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதில் ஆட் பண்ணுறேன். சோம்பு நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சரும் கார்லிக்கையும் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். இதையும் நம்ம ஒரு அரை நிமிஷம் ஜஸ்ட்டு வதக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் எடுத்திருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஆனியன் போட்டு. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். மஷ்ரூமை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தான் இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம மஷ்ரூம்ஸ் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும், அந்த டைமில் தான் நம்ம கரெக்டான அளவு உப்பு ஆட் பண்ண முடியும் டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி. இதை இப்படியே நீங்கள் வதக்கிட்டே இருங்க. நான் ஒரு 1 நிமிஷம் வதக்கினேன். என்னுடைய மஷ்ரூம்ஸும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்னோடய டிஷ்ஷுக்கு தேவையான கரெக்டான அளவு உப்பு போட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. இப்போது நான் இதில் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் க்ரஷ்டு பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஒன்று தான் போட்டோம், அது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட்டிருப்போம். அதனால் ஒரு பச்சை மிளகாய் இதுக்கு தாராளமாக போதும். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் காரத்தோட டேஸ்ட்டு நம்ம போடுற பெப்பரில் இருந்து தான் வரும். ஸோ நீங்கள் பெப்பர் இதில் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். ஆனால் பெப்பர் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. பெப்பர் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 இல்லை 3 வதக்கல், அதாவது ஒரு 10 செகண்ட் ஒரு 15 செகண்ட்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா பெப்பர் போட்டதுக்கப்புறம் அது கசப்புத்தன்மை ஏறிடும். அவ்வளோதான், நம்மளுடைய பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். ஒரு குயிக்கான மஷ்ரூம் ரெசிபி எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு இதை சாண்ட்விச்லேயும் வச்சு தாராளமாக சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்டர் ஃப்ரை பெப்பர் மஷ்ரூம் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. நாளைக்கு உங்களை வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். பாய்.